ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ரோஜா, என்னால யானை சவாரிலாம் போக முடியாது. என்ன சொல்ற? இதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்குமா? பாலு, பரவாயில்ல பாலு, இந்த யானை சவாரிலாம் போனா முட்டி அப்படியே ஸ்ட்ராங் ஆகும். ஆமா, என்னக்கா இதெல்லாம் வேணாக்கா, ரொம்ப வலிக்குதுக்கா. எனக்கு மட்டும் தண்டனை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டீங்களே, என்ன நியாயம்? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலன்னு யார் சொன்னது? அவங்களுக்கும் சேர்த்துதான். சரி 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 சரி, நீங்களே யானை சவாரி முட்டிக்கால் போடுங்கப்பா. பாலு வேகமா போங்க. என்ன அர்ஜுன், எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு விட்டடிச்சுட்டு இருக்கீங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், தோத்துருவோம்னு உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் உங்க முகத்திலேயே தெரியுதே. நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இப்பவே பேசி தீர்த்துக்கோங்க மிஸ்டர் ஜேஎஸ். கேஸ் முடியும் போது என் முன்னாடி கூட நிக்க உங்களுக்கு தைரியம் இல்லாம போல. இந்த தடவை சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அர்ஜுன், ஓபனிங்கே டக் அவுட் தான். உங்க கிளைண்ட்டுக்கு மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கன்ஃபார்ம். ஹேமா, 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 அரசு தரப்பு வாதத்தை ஆரம்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர், யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஹேமா தன் முன்னாள் கணவரை திட்டம் போட்டு ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செய்திருக்கிறார். இல்ல இல்ல, நான் கொலை பண்ணல, இது சுத்த போய் அவர் கூட சேர்ந்து நான் வாழலதான், அதுக்காக அவரை நான் கொன்ன நாயிடுமா? இல்ல, நான் பண்ணல, நான் பண்ணல. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். அம்மா, உங்ககிட்ட கேட்கும்போது மட்டும் பதில் சொல்லுங்க. யுவர் ஆனர், அவங்க பேசட்டும், எனக்கு பதில் சொல்லட்டும். அதையே என் வாதமா வைக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். இறந்தவர் உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு தாலி கட்டினவர். தாலி கட்டினவர புருஷன் தானே சொல்லுவாங்க. எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி கர்ப்பம்? புருஷனே இல்லாம கர்ப்பமாக முடியுமா? அப்செக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரை கொச்சைப்படுத்துறதுக்காகவே இவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி? இது என்ன டெஸ்ட் டியூப் பேபியா? அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி பல வருஷம் ஆகல,
ஒன்பது மாசத்துக்கு முன்னாடிதான் கணவனை பிரிஞ்சிருக்காங்க. ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. இவரான ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. புருஷனே வேணான்னு ஆன பிறகு அவர் கட்டின தாலி புள்ளைய மட்டும் எதுக்கு சுமக்கணும்? அது ஒரு ஃபீல், சென்டிமெண்ட் அண்ட் இமோஷன். மனசாட்சிய கலட்டி வச்சுட்டு வெறும் வாதத்துக்காக பேசுறவங்களுக்கு அது புரியாது. நீங்க ஏன் இப்படி உயிரை கொடுத்து வாதாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா ஏன் ரெண்டையும் சுமக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். யுவர் ஆனர், இந்த அம்மா தாலியையும் புள்ளையையும் சுமக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்டும் இல்ல. அவங்களுக்கு தேவை இறந்து போன இளங்கோவனுடைய பணம் சொத்து, அவ்வளவுதான். யுவர் ஆனர், ஹேமா ஒரு பணத்தாசை பிடித்த பெண். இளங்கோவனுக்கு மனைவியா இருந்த போவும் சரி, அவரை விட்டு பிரிஞ்ச போவும் சரி, அவரை நிம்மதியா வாழ விட்டதே இல்ல. கர்ப்பமானது அவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. அத காரணமா வச்சு சொத்தை முழுக்க அபகரிச்சிடலான்னு திட்டம் போட்டு ஒவ்வொன்னையும் செஞ்சிருக்காங்க. வயித்துல வளர்ற குழந்தைய சொல்லி மாசம் மாசம் ஜீவனாம்சத்துக்கு மேல பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. வயித்துல வளர்றது உன்னோட வாரிசு, சொத்தெல்லாம் அதுக்கு தான் வந்து சேரணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இளங்கோவன் எதுக்குமே ஒத்து வரலன்னு உடனே கொன்னர்லான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, போய் போய், இதுல எதுவுமே உண்மை இல்ல. இல்ல இல்ல, நான் எதுவுமே பண்ணல. மிஸ்ஸஸ் ஹேமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் இன்னும் என்னெல்லாம் கதை எழுதிட்டு வந்திருக்காரோ அது எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி முடிக்கட்டும். நீங்க கதைன்னு சொல்லிட்டா அத கோர்ட் நம்பாது மிஸ்டர் அர்ஜுன். நீங்க சொல்ற கதையை இந்த கோர்ட் ஒண்ணு அப்படியே நம்பாது மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். இந்த கேஸ் முடியும் போது எது நிஜம் எது கதைன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கும் அது புரியதானே போகுது. யுவர் ஆனர், இளங்கோவன் செத்துட்டா அவருடைய வாரிசுங்கிற உரிமையில சொத்தெல்லாம் வயித்துல வளர்ற தன்னோட குழந்தைக்கு தான் வரும்னு ஹேமா தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இளங்கோவனுடைய இரண்டாவது மனைவி வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரூட் ஜூஸ்ல பாய்சனை கலந்து கொடுத்து கொன்னுட்டாங்க. அத கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. வாட்ச்மேன் திருவேங்கடத்தை விசாரிக்க பர்மிஷன் தரணும் இவரானார். எஸ் பர்மிஷன் கிராண்டட். திருவேங்கடம் 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 திருவேங்கடம். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்ன? திருவேங்கடம் சார். கூண்டுல நிக்கிறாங்களே அவங்கள உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இறந்து போனவருடைய எதிர் வீட்டுல வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்து மூணு மாசம் தான் சார் ஆகுது. சரி, சம்பவத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு ரெண்டு மணி இருக்கும் சார். இந்த அம்மா இளங்கோ வீட்டுக்கு வந்தாங்க சார். உள்ள போனதும் ஒரே சத்தம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சத்தம் நின்னு போச்சு. அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அந்த அம்மா விறுவிறுன்னு வீட்டுல இருந்து வெளில போயிட்டாங்க சார். யுவர் ஆனர், இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை பண்றதுக்கு உங்க அனுமதி வேணும். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டாங்கன்னு சொல்றீங்க, அது நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? இல்ல சார், காதால கேட்டதுதான். அப்ப நீங்க கண்ணால பாக்கல? இல்ல சார், கண்ணால பாக்கல சார். அப்ப அவங்க சண்டை போட்டது தெருவுக்கே கேட்டிருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கேட்டிருக்கோம், அப்படிதானே? நீங்க வேலை பாக்குற வீட்டுக்கும் கொலை நடந்த வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 50 அடி இருக்கும் சார். அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ரோட்ல போறவங்க வரவங்கன்னு எல்லாருக்குமே சத்தம் கேட்டிருக்குமே. வேடிக்கை பார்க்க கூட்டம் கூடி இருக்கணுமே. அப்படி ஏதாவது நடந்ததா? இல்ல சார், அப்படி எதுவும் நடக்கல சார். அன்னைக்கு என்ன ஊரடங்க? அந்த ரோட்ல நீங்க மட்டும்தான் இருந்தீங்களா? ஏன் முழிக்கிறீங்க? சரியா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரலையா? அப்செக்ஷன் யுவர் ஆனர்.
சாட்சிய பயமுறுத்துற வகையில பேசி அவருக்கு சாதகமாக்க பாக்குறாரு. சாட்சி உண்மையா இருந்தா அதை யாராலையும் சாதகமாக்கிக்க முடியாத. சார் நீங்க போலாம். யுவர் ஆனர், சாட்சி முன்னுக்கு பின் முரணா இருக்க, இது நீங்க ஏத்துக்க கூடாத. யுவர் ஆனர், ஹேமா அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்ல அவங்க கைரேகை நிறைய கிடைச்சிருக்கு. யுவர் ஆனர், இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். பாய்சன் கலந்த ஜூஸ் அவர் வயித்துல இருந்திருக்குன்னு போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட். ரெண்டையும் உங்க பார்வைக்கு வைக்கிறேன். யுவர் ஆனர், ஃபாரன்சிக் ஆபீசர் மிஸ்டர் மதனை நான் விசாரிக்க பெர்மிஷன் வேணும். எஸ் பெர்மிஷன் கிரேட்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். மதன் மதன் மதன். வணக்கம் ஐயா. மிஸ்டர் மதன், குற்றம் சாட்டப்பட்டு இங்க நிக்கும் ஹேமாவின் கைரேகை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைச்சது? அது பெட்ரூம், கிச்சன், டைனிங் நிறைய இடத்துல கிடைச்சது சார். ஓகே, அந்த பாய்சன் ஃப்ரூட் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க? அத கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல தானே கொடுத்துருக்கணும். கொலை நடந்த இடத்துல உங்களுக்கு அந்த கிளாஸ் கிடைச்சதா? கிடைச்சது சார். கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கிளாஸ்ல கைரேகை இருந்ததா? இல்ல சார், அந்த கிளாஸ்ல இவங்க கைரேகை இல்ல. சரி, நீங்க போலாம். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ஹேமா அந்த வீட்டுக்கு போனது உண்மை. உடம்பு சரியில்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு போன் பண்ணி கேட்டிருக்காரு. ஹலோ ஹேமா, எப்படி இருக்க நீ? ஏன் ஹேமா பேச மாட்டேன்ற? பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உனக்கு செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவன் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டான் ஹேமா. இந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். இப்ப எதுக்காக போன் பண்ணீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை ஹேமா, அதுதான் இருமிட்டு இருக்கனே. என்னைய சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி இல்ல. மருந்து மாத்திர சாப்பிட என்னால எந்திரிச்சு சுடுதண்ணி கூட வைக்க முடியல. உன்னால வர முடியுமா ஹேமா? ஹேமா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்க ஹேமா. நீ வந்தா எனக்கு உண்மையிலேயே ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் வா ஹேமா. ஹேமா புருஷனை வெறுக்கல, அவரோட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா இளங்கோவன் ரேகா மேல இருந்த மயக்கத்துல ஹேமாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிட்டாரு. ரேகாவோட சுயரூபம் தெரிஞ்சதும் ஹேமா மேல பாசம் திரும்பி இருக்க, திரும்பவும் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ அவரு ஆசைப்பட்டிருக்காரு. அதனாலதான் இளங்கோவன் போன் பண்ணி சாப்பிடலன்னு சொன்னதும் ஹேமாவால தாங்கிக்க முடியல. அவங்க அங்க போயிருக்காங்க, அவ்வளவுதான் யுவர் ஆனர். இதுதான் நடந்திருக்கு யுவர் ஆனர். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க, பழியே ஹேம மேல போட்டிருக்காங்க. யுவர் ஆனர், மிஸ்டர் அர்ஜுன் பிரதாப் நல்ல ஒரு கற்பனை கதையை கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. யுவர் ஆனர், எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். அடுத்த ஹியரிங்ல நான் ப்ரூவ் பண்றேன். கதையை உருவாக்குறவங்களுக்கு ஆதாரத்தை உருவாக்குறதா கஷ்டம். யுவர் ஆனர், நான் சொன்னதோட உண்மை தன்மை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.
வீட்டில் எல்லா இடத்துலையும் கிடைச்ச ஹேமாவோட கைரேக பாய்சன் கொடுத்த அந்த கிளாஸில் மட்டும் கிடைக்கல. அப்போ அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திஸ் இஸ் த ட்ரூத். இதுதான் உண்மை. என்ன மிஸ்டர் அர்ஜுன் பிரதாப், கொலை பண்றதுக்கு பாய்சன் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு கிளாஸ்ல தன்னோட கைரேக பற்றக்கூடாதுன்னு அழிக்க தோணிருக்காதா? சேல முந்தானையில தொடச்சிருக்கலாமே. யுவர் ஆனர், அந்த வீட்டுல ரேகாவோட கைரேகையும் கிடைச்சிருக்கு, இளங்கோவனுடைய கைரேகையும் கிடைச்சிருக்கு. ரேகா இளங்கோவன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவங்க கொன்னிருக்க வாய்ப்பே இல்லை. மூணாவதா கிடைச்ச கைரேக அது ஹேமாவோடது தான். இவங்க தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே ஹேமாவுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கி கோர்ட்டார் தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜுன், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், இந்த கொலையை நிச்சயமா ஹேமா பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. இந்த கேஸோட உண்மைத்தன்மையை நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுவரை ஹேமாவை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணுமாறு நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர், விசாரணை நேரத்துல குற்றவாளியை ஜாமீன்ல விடக்கூடாது. அது தப்பாயிடும். இன்னும் பல உயிருக்கு அது ஆபத்தாயிடும். அதனால ஹேமாவுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் நிரமாத கர்ப்பிணி, தப்பிச்சு ஓடுற நிலைமையில அவங்க இல்ல. ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி ஒருவேளை தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அதுக்கு இந்த கோர்ட் என்ன தண்டிக்கலாம் அத நான் ஏத்துக்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்டுக்கொண்டபடி இந்த கோர்ட் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஹேமாவின் உடல்நிலை தாய்மையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்குகிறது. Thank you, Your Honor. கோர்ட் இத்துடன் கலைகிறது. வழக்கின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் கேஸே முடியலமா? அதுக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல சார், நீங்க என்ன காப்பாத்திடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு சார். அது ரொம்ப கஷ்டம். அர்ஜுன் கர்ப்பிணி பொன்னாச்சேன்னு இறக்கப்பட்டு தான் ஜாமீன் கொடுத்திருக்காரு. நீங்க என்னமோ ஜெயிச்சதாவே நினைச்சு ஆட ஆரம்பிச்சிடாதீங்க. தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். உங்க கிளைண்ட்டுக்கு ஆயுள் தண்டனை உறுதி. வாங்க போலாம். என்ன அனு, ஏதோ பயங்கர யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. செண்பகமத்த ஃபங்க்ஷனை எப்படி கெடுக்கலாம், யாரெல்லாம் அழிக்கலான்னு யோசனையோ? மாமா, என்ன என்னமோ கிண்டோ மாதிரி பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. நடக்க போறது எங்க அம்மாவோட ஃபங்க்ஷன், அத நான் எப்படி கெடுப்பேன்? அப்போ எங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா நீ கெடுப்பியா? இங்க பாருங்க, ஃபங்க்ஷன்ல அம்மாவுக்கு என்ன செய்யலாம், அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ணி அண்ணி அண்ணி, இருங்க இருங்க, அவகிட்ட எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ அதிகபட்சமா இந்த வீட்டுல இருக்க போறதே. செண்பகாத்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் தான். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடுங்க அண்ணி. பாட்டி பாட்டி, நீங்க வாங்க பாட்டி. அஸ்வின் மாமா எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்களா? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் தான் நான் இந்த வீட்ல இருப்பேனா? அப்போ செண்பக அம்மா ரோஜாவை தான் தான் பொண்ணுன்னு சொல்ல போறாங்களா? இருடா கண்ணு, இரு இரு, அவசரப்படாத.
நான் கேக்குறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அஸ்வின், அது எப்படி என் மக செண்பகம் ரோஜாதான் தான் மகன் சொல்லுவா? செண்பகம் ஏன் பொண்ணு, நான் சொல்றதான் ஏன் பொண்ணு கேப்பா? நீ ஏண்ட வேணும்னே அனுகிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? அவளை எதுக்கு வீட்டை விட்டு போ சொல்ற? இந்த வீட்டு பொண்ணுன்னு பொய்யா சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்க தான் இந்த வீட்டை விட்டு போகணும். நீ மாறிட்ட கிழவி, ரொம்பவே மாறிட்ட. என்கிட்டயே டபுள் மீனிங்கா பேசுறியா? பேசு பேசு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசுண்டு. கீப் வாட்சிங். ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. December 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.